தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணிவான வணக்கம். நாங்கள் அனைவரும் கடந்த 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து இந்த வெளி மாநிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கவங்க பேஷண்ட்டுக்காக வந்திருந்ததுனால அவங்கள வந்து 144 தடை உத்தரவுனால அவங்க சொந்த மாநிலத்துக்கு போக முடியல. இதனால் அந்த வெளி மாநிலத்தில் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் போயிட்டு அவங்க முறையாக வந்து கோரிக்கை விடுத்ததுனால மாண்புமிகு வேலூர் மாவட்ட அவர்களுக்கு வந்துட்டு சொந்த மாநிலத்தில் போகிறதுக்கு உண்டான இ-பாஸ் கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்குற இ-பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வண்டி போதோ அந்த வண்டி நம்பரோட கமர்ஷியல் வண்டி அந்த பேசஞ்சர் வண்டிக்கு 2 டிரைவர் அவங்க நேம் முதத்தொண்டு போட்டு இ-பாஸ் அதுக்குன்னு ஒரு பார் கோடு அந்த காப்பி யாராவது அந்த பார் கோடு முதத்தொண்டு அந்த பார் கோடு முதத்தொண்டு எங்களுக்கு வந்து முறையாக கொடுத்ததுனால அரசாங்கத்திலேருந்து முறையாக கொடுத்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா வெளி மாநிலத்தை ஏற்றிட்டு நல்லபடியாக அவங்களை கொண்டு போய் சொந்த மாநிலத்தில் இதாக பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து இந்த ஒடிசாவோட பார்டர் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பலீஸ்வர் கராக்பூர் அந்த டோல்கேட் கிட்ட இந்த ஒடிசா டோல்கேட் கிட்ட எங்களை வந்து மறைக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாளாகுது நாங்கள் ட்ராப் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வண்டி ரெண்டு கிட்டத்தட்ட 60-80 வண்டி கிட்டே நிற்குது. கிட்டத்தட்ட 100 டிரைவர் கிட்டே இப்போதைக்கு நிற்கிறோம். எங்களோட வாழ்வாதாரம் எழுந்து உணவு இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. எங்களை வந்து ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது, நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேன்றாங்க. சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்த தண்ணி உணவு எல்லாமே காலி போச்சு. எது கவர்மெண்ட் சொன்ன எங்களோட கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு சொன்னதுனால தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு பிராணே வந்தோம். 3 மாதம் தடையை மீறி உணவு இல்லாமல் வண்டி இயக்க முடியாமல் இருந்த சரி கவர்மெண்ட் சொல்றது நமக்கு கவர்மெண்ட் உதவி செய்யுது, இது மூலியம் நம்ம போகலாம், 1 மாதம் போகலாம் ஓட்டலான்றதுக்காக தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கொட்டுற மலையில எங்களை நிற்க வச்சுட்டு எந்த ஒரு அதாவது நாங்கள் சொல்கிற கோரிக்கையை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேன்றாங்க. கேட்டால் வெயிட் பண்ணுங்க, 1 நாள் வெயிட் பண்ணலாம், 2 நாள் வெயிட் பண்ணலாம், 5 நாள் யாராவது வெயிட் பண்ண முடியுங்களா? தயவு செய்து மாநிலத்துக்கு முதலமைச்சரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எங்களுக்கு வந்து எங்கள் வண்டிங்களை வேலூர்லேருந்து மாவட்டத்தில் இறக்கி விட்ட வண்டிங்களை திருப்பி இங்கேருந்து எங்களை வந்து எங்கள் சொந்த ஊருக்கு எங்கள் சொந்த மாவட்டத்துக்கு அனுப்பி சொந்த மாவட்டத்தில் இருந்து தயவு செய்து எங்களுக்கு வழிவகை செய்யுங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து ஒரு 40-30 வண்டி அவங்களுக்கு என்னென்னு தெரியல. எங்களை வந்து இப்போ எங்கள் சொந்த மாவட்டத்துக்கு மறுபடியும் திரும்ப அனுப்புறதுக்கு தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி எடுக்கணும், ரொம்ப கோரிக்கையாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அதே கார் மாதிரி ஆ சொல்லுங்க பாருங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ரியாக்ட்